படத்தோட ஓப்பனிங்ல வில் ஷார்ப்ங்கிற ரிட்டையர்டு மிலிட்டரி ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. அவனுக்கு பண தேவை அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா அவனோட ஒய்ஃப்க்கு ட்ரூமா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற செலவு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ற இன்சூரன்ஸ்ல கவர் ஆக மாட்டேங்குது. இதுல வேற இப்போ அவளுக்கு கண்டிப்பா சர்ஜரி பண்ணி ஆகணும், அதுக்கு பணம் நிறைய செலவாகும். அதுவும் இல்லாம இவனுக்கு இப்ப வேலை வேற இல்ல, சோ கடனும் அவ்வளவா யாருக்கிட்டையும் வாங்க முடியல. இன்சூரன்ஸ்காரங்களும் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவன் அவனோட ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்றான், எந்த காரணம் கொண்டும் அவளை இழந்துடக்கூடாதுன்னு மொத வேலையா ஒரு வேலையை தேடணும்னு கிளம்புறான். இன்னொரு பக்கம் அவசர சேவையில இருக்கிற சில ஒர்க்கர்ஸ் காமிக்கிறாங்க. அவங்க ஆக்சிடென்ட் ஆன சில பேருக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இவ ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்துறா. இவளோட வேலையில இவ கெட்டிக்காரனே சொல்லலாம். இவளுக்கு அவளோட வேலை அவ்வளவு பிடிக்கும். எப்ப கூப்பிட்டாலும் சர்வீஸ்ல இருக்க தயாரா இருக்கிற இந்த பொண்ணு பேரு கேம். அடுத்த சீன்ல வில் அவனோட பிரதர் டேனியை பார்க்க வந்திருக்கான். வில்லோட அப்பா தான் டேனியை வளர்த்தாரு, பட் டேனி கூட பிறந்தவன் இல்ல. வில்லுக்கு வேற வழி இல்லாம டேனி கிட்ட பணம் கேட்டு வந்திருக்கான். ஆக்சுவலா டேனி ஒரு திருடன். இப்போ அவன் வில் கிட்ட நீ என்னோட பேங்க கொள்ளையடிக்க வர்றியான்னு கூப்பிடுறான். ஏன்னா அவன் கிட்ட வில்லுக்கு கொடுக்க பணம் எதுவும் இல்ல. இவன் ஒரு மிலிட்டரிக்காரன், அவனால இதை ஏத்துக்க முடியல. டேனியோட பார்ட்னர் எல்லாரும் வர அவனும் கிளம்ப தயாராகிறான். வில் டேனி கிட்ட இது தப்பு பண்ணாதன்னு தடுக்கிறான். ஆனா டேனிக்கு இது வாழ்நாள் கனவு, சோ அவன் வில்ல கன்வின்ஸ் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல கேம காமிக்கிறாங்க. அவளோட வேலை பார்த்தவே அவளை பாராட்ட, நான் என்னோட வேலையை மட்டும்தான் செஞ்சேன், இதுல என்ன இருக்குன்னு கேக்குறா. அவ பொதுவா பட்டும் படாமதான் வேலை செய்யறா. ஆனா பாக்குறவங்களுக்கு பேஷண்ட் மேல ரொம்ப அக்கறை காமிக்கிற மாதிரி தெரிய அதுக்கு அவளோட வேலை பாக்குறவன் எமோஷனல் பாண்டிங் எல்லாம் வளர்த்துக்காத, அது நல்லதுக்கு இல்லைன்னு அட்வைஸ் பண்றான். அதுக்காக நான் முன்ன அப்படி இல்லைன்னு சொல்றா. அதே சமயம் ரெண்டு போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் லவ்ல விழுந்துட்டான் போல. பேங்க்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவனோட ஃப்ரெண்டான இன்னொரு போலீஸ்காரன் பேங்குக்கே போய் உன்னோட லவ்வை சொல்லிடலாம்னு அவனை உசுப்பேத்த அவனும் பேங்குக்கு போலாம்னு முடிவு பண்றான். எந்த பேங்க்னு தெரியுமா? டேனி எந்த பேங்கு குறி வச்சு போறானோ அதே பேங்குக்கு தான் போலீஸும் போகுது. இந்த பக்கம் வில்லும் டேனியும் அவங்களோட ஆளுங்களோட வெண்லேரி பேங்குக்கு போறாங்க. அவங்க பார்க்கிங் ஏரியாக்குள்ள வந்ததும் அவங்கள ஒருத்தி ரொம்ப நேரம் எதிர்பார்த்திருப்பான் போல. அவங்க வந்ததும் அவனோட வண்டியில இருந்து இறங்கி வேற ஒரு குரூப் கிட்ட போறான். அவங்க பேசிக்கிறத வச்சு பார்த்தா டேனி ஏற்கனவே கொள்ளையடிக்க போறது எஃபிஐக்கு தெரிஞ்சிருக்கு போல. சோ வரட்டு பிடிச்சிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ டேனி குரூப் வந்த விஷயத்தை அந்த டீமோட கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. மறுபடியும் இப்ப லவ் பண்ற போலீஸையும் அவனோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. லவ் பண்ற போலீஸ் பேங்குக்குள்ள போக பாக்குறான். ஆனா பேங்க் கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் ஆயிருக்கும்னு டேனி மேனேஜர் மாதிரி நடிச்சு ஏமாத்த பாக்குறான். ஆனா போலீஸ்காரன் எப்படி கேட்பான்? துறையா நான் உள்ள வரேன்னு உள்ள போயிடுறான். அவன் லவ் பண்ற பொண்ணு பேரை சொல்லி அவளை பார்க்கணும்னு சொல்றான். அதுக்கு டேனி அந்த பொண்ணா அவ லீவுன்னு சொல்ல போலீஸ்காரனுக்கு டவுட் வருது. பேங்க்ல உள்ள நிலைமையை அவன் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள போலீஸ் மோப்பம் பிடிச்சிட்டான்னு டேனி புரிஞ்சுக்கிட்டான். அதனால நீ தப்பான நேரத்துல லவ்வர்ஸ்ல வந்திருக்க, நான் கொள்ளையடிக்கிறத தடுக்க பார்த்தா உன்னோட லவ்வர் காலி ஆயிடுவாயின்னு அவளை வச்சு டேனி போலீஸா மிரட்டுறான். அப்புறம் டேனி குரூப் வந்த வேலையை பார்க்குது. கிட்டத்தட்ட $32 million அடிக்கிறாங்க. இங்க பேங்குக்கு வெளியே டேனியோட ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு வந்தவன் அந்த ட்ரக்கை பின்னாடி எடுக்க பார்த்து ட்ரக் வேலை செய்யாம பிரேக் டவுன் ஆகுது. அத பார்த்தா லவ்வர் பையன் போலீஸோட ஃப்ரெண்ட் மார்க் அவங்க கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேட்க போக லவ் பண்றவன பணைய கைதியா வச்சு டேனி குரூப் வெளியே வர பாக்குது. இத மார்க்கும் பாத்துறான். அவன் அங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட சொல்றான். FBI போலீஸுக்கு டேனி போலீஸ பணைய கைதியா பிடிச்சிருக்கான்னு தெரியுது. அப்போ டேனியோட ஆளு வெளியே வந்து போலீஸ பார்த்து சொல்றான். பதிலுக்கு போலீஸும் சுடுது. இந்த ஃபயர் சவுண்ட் பக்கத்துல ஒர்க்குக்கு வந்த கேமுக்கும் கேக்குது. அவளுக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க்ல தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. டேனியும் வில்லும் பணத்தோட ட்ரக்ல ஏறி தப்பிக்கலாம்னு பாக்கும்போது டேனியோட வந்த ஒருத்தி மேல ட்ரக் ஏறி செத்து போறான். ட்ரக்க ஓட்டுனவனுக்கும் கன் ஷூட் விழுந்துருது. அதே சமயம் லவ் பண்ற போலீஸ் டேனியை தாக்க பாக்க டேனியும் போலீஸா அடிக்கிறான். போலீஸ் கிட்ட டேனி மாட்டிக்க போக வில் அவசரப்பட்டு போலீஸ சுட்டுறான். ஏன்னா அவனால டேனியை விட்டு தர முடியல. அதே சமயம் நம்ம ஒருத்தனை கொன்னுட்டோமேனு ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் டேனியோட ஆளுங்க போலீஸ சமாளிக்க முடியாம செத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில உயிரோட மிஞ்சுறது வில்லும் டேனியும் மட்டும்தான். போலீஸ் இப்போ அவங்களால எந்த பக்கமும் வெளியே போக முடியாத அளவுக்கு சுத்துப்படுது. இன்னொரு பக்கம் மார்க் அவனோட ஃப்ரெண்டான லவ் பண்ற போலீஸ பாக்குறான். அவன் சாகர நிலைமையில இருக்கிறத பார்த்த அவன் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றான். சோ பக்கத்துல இருந்த கேமோட ஆம்புலன்ஸ் அங்க வருது. அவங்க போலீஸ்காரனை கொண்டு போக பாக்கும்போது டேனி வேகமா ஆம்புலன்ஸ்ல ஏறி டிரைவரை கொன்னே போட்டான். அப்புறம் கேம பணைய கைதியா ஆக்குறான். கேமையும் கொன்னுருப்பான். ஆனா போலீஸையும் இவளையும் வச்சுதான் இங்க இருந்து தப்பிக்கணும்னு பிளான் பண்ணி அவளை ஒண்ணுமே பண்ணாம மிரட்ட மட்டும் செய்யறான். அவங்க கிளம்பி வேகமா போகும்போது போலீஸ்காரங்க ஆம்புலன்ஸை செக் பண்றாங்க. ஆனா வில் நான் ஆம்புலன்ஸ் டிரைவர்னு உள்ள போலீஸ்காரன் சாக கிடக்குறான்னு போய் சொல்ல செக் பண்றவங்க ஆம்புலன்ஸ் ஓபன் பண்ணி கேம விசாரிக்கிறாங்க. அவளும் இவரை காப்பாத்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றான். அதனால அவங்கள அனுப்பி வச்சிடறாங்க. ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் மார்க் ஆம்புலன்ஸ் டிரைவர் அங்க செத்து கிடக்குறாங்கறத நோட் பண்றான். உடனே அவன் ஆம்புலன்ஸ் கடத்தப்படுதுன்னு அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்றான். அதோட ஒரு போலீஸ்காரையும் ஆம்புலன்ஸை சேஸ் பண்ண வைக்கிறான். அவங்கள ஃபாலோ பண்ணி எஃபிஐயும் அங்க வந்துருச்சு. பத்தாததுக்கு போலீஸ் போர்ஸ் இப்ப ஹெலிகாப்டரையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் ஆம்புலன்ஸ்ல இருந்த கேம் ஃபயர் கேஸை வச்சு அவங்கள தாக்கிட்டு தப்பிக்க பாக்குறா. ஆனா டேனி அவளை கண்ட்ரோல் பண்ணி இன்னொரு தடவை ஏதாவது பண்ண செத்தன்னு மிரட்டுறான். அதே சமயம் கன் ஷூட்டை வாங்கின போலீஸ்காரனோட நிலைமை இன்னும் மோசமாகுது. இன்னொரு பக்கம் எஃபிஐல இருக்கிற பெரிய தலைங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சீக்கிரட்டா திருடனை பிடிச்சிடலாம்னு பார்த்தாங்க. ஆனா இப்ப அது பயங்கர பிரச்சனை ஆயிருச்சு. வில்லு ஆம்புலன்ஸ் பயங்கர ஃபாஸ்டா ஓட்டுறான். அந்த ஆம்புலன்ஸ் நிப்பாட்ட நிறைய போலீஸ் வண்டியும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் ஆம்புலன்ஸ்குள்ள இருந்த போலீஸ்க்கு ரொம்ப மூச்சு வாங்க கிம் டேனி கிட்ட ஹெல்ப் கேக்குறா. ஆனா டேனி தப்பிக்க வழி இருக்கான்னு பாத்துக்கிட்டே நம்ம தப்பிக்க வழி இல்ல என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு அவனோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஞாபகத்துக்கு வர்றான். அவன் ஒரு கிரிமினல் ஜில்லா கேடி. அவனுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லி உதவி கேக்குறான். உதவி செஞ்சா என்ன தருவன்னு அவன் திருப்பி கேட்க கொள்ளை அடிச்சதுல பாதிய தர்றேன்னு டேனி டீல் போடுறான். டேனி அதுக்கப்புறம் இன்னொருத்தனுக்கு கால் பண்ணி பணத்தோட இந்த லொகேஷனுக்கு வானு கூப்பிடுறான். அதே சமயம் FBI டீம் இவங்களை விடாம துரத்துது. அவங்க டேனியை வான் பண்றாங்க, வண்டியை நிப்பாட்ட சொல்றாங்க. ஆனா டேனி கேக்குற மாதிரி தெரியல. இப்போ அப்பனோட ஃப்ரெண்ட் தான் டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவனோட பையனுக்கு பணத்தாசை காமிச்சு போலீஸ் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துன்னு சொல்றான். அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு போலீஸ திசை திருப்ப வந்துகிட்டு இருக்கான். பின்னாடியே துரத்துற போலீஸ டேனி தாக்குறான். அப்போ கேம் டேனியை தாக்க பாக்குறா. இந்த தடவை டேனி அவளை பிடிச்சு ஒழுங்கா இரு இல்ல இல்லாம போயிருவேன்னு சொல்றான். ஆம்புலன்ஸ் இப்போ ஒரு பேஸ்மெண்ட் குள்ள போகுது. டேனி கேம கொண்டுருவேன்னு சொல்லி மத்த போலீஸ உள்ள வரவிடாம தடுக்கிறான். மார்க்னு ஒரு போலீஸ்காரன் இருந்தாங்க. அவன் கேப்டனோட காரை எடுத்துக்கிட்டு பின்னாடியே போறான். அவனை தடுக்கிறேன்னு மத்தவங்க சுட கேப்டன் அந்த கார்ல என்னோட டாக் இருக்குடா ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு கத்துறான். இந்த பக்கம் ஆம்புலன்ஸ்ல அடிபட்டு இருக்கிற போலீஸ்க்கு இன்னொரு பகுதியில இருந்து ரத்தம் வருது. ஆக்சுவலா அவன் 2 புல்லட்ட வாங்கியிருக்கான். அதுல ஒண்ணு பில் சுட்டது. இந்த பக்கம் FBIல இருக்கிற பெரிய ஆபீசர் கேப்டன் கூட பேசுறான். அவன் நான் டேனி கூட பேசுறேன், எனக்கு டேனியை பத்தி நல்லா தெரியும்னு சொல்றான். ஆக்சுவலா டேனி போலீஸ் ட்ரைனிங் எடுத்த ஒரு கொலகாரன். அவனோட அப்பா பயங்கரமான கிரிமினல். சோ அவனை சாதாரணமா இடப்படக்கூடாதுன்னு சொல்றான். இந்த பக்கம் ஆம்புலன்ஸ்ல இருந்த போலீஸ்க்கு பிளட் லாஸ் ஆல உயிர் போற நிலைமையில இருக்க அப்போ கேமோட மொபைல்ல இருந்து அவளோட கோவர்க்கருக்கு டேனி கால் போட்டு தர்றான். ஆக்சுவலா அவன் சர்ஜரிக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளோட ஆம்புலன்ஸ் கடத்தப்பட்டதா சொல்லி போலீஸ்காரனை காப்பாத்த என்ன பண்ணணும்னு அவ கேட்க அவன் மத்தவங்களையும் வீடியோ கால்ல கூப்பிட்டு கேமுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறான். நாம தான் வில் போலீஸ்க்கு பிளட் தரத பார்த்தோம்ல, அதனால அவனால கண்டினியூஸா வண்டியை ஓட்ட முடியல. சோ டேனி இப்போ வில்ல கைய வைக்கிறான். வீடியோ கால் மூலமாவே கேம் போலீஸ்க்கு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் டேனிக்கு FBI காரன் கால் பண்றான். அவன் குரலை கேட்டதும் டேனிக்கு ஷாக் ஆகுது. நம்ம யாருன்னு தெரிஞ்சுதான் துரத்துறாங்கன்னு பயப்படுறான். ஆனாலும் அவனை மதிக்காம ஆம்புலன்ஸோட ஆக்சிலேட்டரை மிதிக்கிறான். அதே சமயம் போலீஸ்காரனுக்கு மயக்க மருந்தோட வீரியம் குறைஞ்சு கண்ணு முடிக்கிறான். ஆனா ஆபரேஷன் இன்னும் முடியல, மயக்க மருந்து வேற இல்ல. அவன் வழியில துடிக்கிறத பார்த்த வில் ஒரே அடியில அவனை மயக்கமாக்குறான். இப்படி இவன் பண்ணும்போது வில் ஒரு மிலிட்டரி காரன்னு கேமுக்கு தெரியுது. இப்போ டேனிக்கு கிரிமினலோட பையன் கால் பண்றான். நான் ரெடியா இருக்கேன்னு சொல்றான். அதே சமயம் ஆபரேஷன்ல கேமுக்கு வில் ஹெல்ப் பண்றான். நான் உங்களை சாக விட மாட்டேன்னு 2 பேர்கிட்டையும் வில் வாக்குறுதி தர்றான். இவ்வளவு நேரம் வீடியோ கால்ல ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண கேமோட கோவர்க்கர் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அவன் சொல்றத அறகுறையா புரிஞ்சுக்கிற FBI காரங்க போலீஸ்காரன் செத்துட்டான் போல, இதுக்கு மேல டேனியை உயிரோட விடக்கூடாது, கூட இருக்கிற அவனோட அண்ணனையும் கொண்டுடணும்னு முடிவு பண்றாங்க. சோ சில ஸ்னைப்பர்ஸ் ரெடியா இருக்க சொல்றாங்க. அப்போ FBI கேமுக்கு கால் பண்ண ஆபரேஷன் முடிஞ்சு போலீஸ் கோமால இருக்கான்னு சொன்னதும் ஸ்னைப்பரை தாக்க வேணாம்னு பிளானா அபார்ட் பண்றாங்க. ஆனா ஸ்னைப்பர் சில பேரு ஆர்டர் வர்றதுக்குள்ள சுட ஆரம்பிச்சதால இது கேமுக்கு தப்பாத்தோன்னு அவங்க உங்களை கொல்ல துணிஞ்சிட்டாங்கன்னு டேனி கிட்டையும் வில் கிட்டையும் சொல்றான். கடுப்பான டேனி ஆபரேஷன் பண்ண போலீஸ கொல்ல பிளான் போடுறான். ஆனா அவன் அதே கோவத்தோட கேப்டனுக்கு கால் பண்றான். நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு அவனை திட்டுறான். டேனி இருக்கிற நிலைமையில என்ன பண்றதுன்னு தெரியாம கேம பிடிச்சு கத்துறான். நீ தான் மறைமுகமா தகவலை சொல்றியான்னு கேட்டு அவளை கொல்ல போக இதனால வில்லுக்கும் டேனிக்கும் சண்டை வருது. அங்க இருந்த போலீஸ்க்கு இப்போ இவங்க பிரதர்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் FBI இப்போ வில்லுக்கு கால் பண்ணுது. நீ ஒரு சோல்ஜர், உன்னால டேனியை தடுக்க முடியும்னு பேசுறாங்க. ஆனா டேனி ஏற்கனவே வில்ல அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். இது அவங்களுக்கு தெரியல. சோ FBI சொன்னாலும் வில்லால ஆம்புலன்ஸை நிப்பாட்ட முடியாது. மறுபடியும் போலீஸ்க்கு ரத்தம் தேவைப்படுது. அதனால மறுபடியும் வில் தன்னோட ரத்தத்தை போலீஸ்க்கு கொடுக்கறான். இந்த சமயத்துல வில் அவனோட வைஃப் கிட்ட வீடியோ கால்ல பேசுறான். அவன் பேசுறத வச்சு கேம் ஒன்னு புரிஞ்சுக்கிறா. வில்லோட வைஃப் சர்ஜரிக்கு பணம் வேணும், அதனாலதான் இப்ப டேனியோட சேர்ந்து கொள்ளையடிக்க பாத்திருக்கான். ஆனா அவன் பண்றது அவனுக்கே தப்புன்னு தெரியுது. அது போக டேனியும் ஒன்னும் லேசப்பட்டவன் இல்ல. போலீஸ் ட்ரைனிங்க முழுசா முடிச்சு போலீஸ் வேலையை பார்க்காம கிரிமினலா மாறிட்டான். இப்படி மொத்த விஷயத்தையும் அவன் முழுசா புரிஞ்சுக்கிறான். டேனி இப்போ அவனோட ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். ஆம்புலன்ஸ பெயிண்ட் பண்ணி மாத்த சொல்றான். அங்க ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் வர வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆம்புலன்ஸ அவங்க வந்த பாதையில விட போலீஸ்க்கு எந்த வண்டியை நம்ம துரத்தணும்னு டவுட் ஆகுது. அப்படி போற ஆம்புலன்ஸ் ஒண்ணுல பாம கட்டி அனுப்பியிருக்காங்க. அந்த வண்டியை நிப்பாட்டாம போலீஸ்க்கு பக்கத்துல விட்டுட்டு அவன் குதிச்சிடறான். போலீஸ் வண்டி கிட்ட போனது ஆம்புலன்ஸ் வெடிக்குது. இதனால நிறைய போலீஸ் செத்து போறாங்க. மார்க்குங்கிற போலீஸ்காரன் ஆம்புலன்ஸ்ல இருந்து குதிச்சு ஓடுறவனை பார்த்துட்டான். அதே சமயம் டேனியோட அப்பாவோட கிரிமினல் ஃப்ரெண்ட் ஒரு ரிமோட் கார் அனுப்புறான். அதுல மிஷின் கன்னும் பிக்ஸ் ஆயிருக்கு. அதை சுடும்போது எஃபிஐல இருக்கிற கேப்டனும் செத்து போறான். இன்னொரு பக்கம் மார்க் ஓடி போன ஆம்புலன்ஸ் டிரைவரை துரத்தி பிடிக்கிறான். பட் இழுபறியில அந்த டிரைவர் செத்து போறான். இது இப்ப நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆகுது. இப்ப செத்தான்ல டிரைவர் அவன் வேற யாரும் இல்ல, கிரிமினல் அப்பாவோட முதல் பிள்ளை. இது தெரிஞ்சதும் எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஆம்புலன்ஸை விட்டு இறங்குறாங்க. வில் கேம் கிட்ட என்ன நடந்தாலும் வண்டியை விட்டு இறங்காதன்னு சொல்றான். டேனி கிரிமினல் பையன் செத்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு கிளம்ப பாக்குறான். அப்ப கிரிமினலோட ரெண்டாவது பையன் கிரிமினலுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து ஆம்புலன்ஸ்ல ஒரு பொண்ணும் ஒரு போலீஸும் இருக்காங்கன்னு சொல்றான். இத கேட்டதும் தான் பையன் செத்ததுக்கு அவங்கள கொன்னு பழி தீத்துக்கொன்னு கிரிமினல் சொல்ல வில் அவங்கள தடுக்கிறான். இத பார்த்த டேனி எங்க வந்து என்ன பண்ற, அவன் நம்மள குன்னுருவான்னு வில்ல தடுக்க பாக்குறான். ஆனா வில் அவங்கள கொல்ல விட மாட்டேன்னு சொல்றான். கிரிமினல் டேனியோட அப்பாவை பத்தி தப்பா பேச கோவமான டேனி நீங்க என்னடா எங்களை கொல்றது, நான் உங்களை கொல்றேன்டான்னு அவங்கள துப்பாக்கி வச்சு சுட்டு சாகடிக்கிறான். எல்லாரும் செத்துட்டாங்க, உன்னை விட்டா நீ எங்களை விட மாட்டேன்னு டேனி கிரிமினலையும் கொன்னுட்டான். அப்புறம் அங்க இருந்த மத்த அடியாளங்களையும் டேனி கொல்றான். வில் கேம காப்பாத்த ஆம்புலன்ஸ் கிட்ட வர்றான். அதே சமயம் கேம காப்பாத்திக்க படுக்கையில இருக்கிற போலீஸ் அவனோட கண்ண கேம் கிட்ட கொடுக்கறான். அத வாங்கின கேம் ஆம்புலன்ஸ்க்கு பக்கத்துல வர்றது கிரிமினலோட ஆளுன்னு நினைச்சு ட்ரிகர் அழுத்த அந்த புல்லட் இப்ப வில் மேல பாயுது. கேம் இதை வேணும்னே பண்ணல, சோ ரொம்ப ஃபீல் பண்றா. உடனே வில்லு தூக்கி ஆம்புலன்ஸ் போட்டு கிளம்பி போக பாக்குறா. அடியாளுங்க எல்லாம் அவங்கள தாக்க பாக்குறாங்க. ஆம்புலன்ஸ்ல இருந்த வில் கொஞ்சம் பணத்தை பேக்ல போட்டு வைஃப் கிட்ட குடுத்துருன்னு கேம் கிட்ட சொல்றான். வில்ல இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்பதான் டேனிக்கு வில்ல சுட்டது கேம்னு தெரியுது. உடனே அவளை பிடிச்சு வெளியே கொண்டு வர்றான். டேனி அவளை கொல்ல போக அவனை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட வில் அவனை சுட்டு சாகடிக்கிறான். ஏன்னா கேமுக்கு அவன் வாக்கு கொடுத்திருக்கான். டேனி கீழே விழுந்து செத்து போக அப்போ அங்க வந்த போலீஸ் வில்ல கிரிமினல்னு முத்திரகுத்துது. அதனால அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்க போலீஸ் அலோ பண்ணல. ஆனா கேம் எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு வில்லுக்கு சப்போர்ட் பண்றா. அவ எல்லாத்தையும் சொல்றா. அதே சமயம் வில்லோட ஒய்ஃபும் அங்க வந்து சேர்றா. கேம் அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை யாருக்கும் தெரியாம அவகிட்ட சேர்க்கிறா. கேம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் போலீஸ்காரன் வில் நல்லவன் தான், அவனோட ரத்தம் தான் என்ன பொழைக்க வச்சதுன்னு சொல்றான். அதே சமயம் குற்றங்களுக்கு தண்டனையை அனுபவிக்க வில் ஹாஸ்பிட்டல்ல கண்முழிக்கிறான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப கேம் காலையில மொத காப்பாத்தினால அந்த சின்ன பொண்ணை பார்க்க போறா. இப்ப கேம் இத வெறும் வேலையா மட்டும் பார்க்காம பீப்புளோட எமோஷனல்ஸா வளர்த்துக்கிறா. அவளோட வாழ்க்கை மறுபடியும் ஆம்புலன்ஸ்ல ஆரம்பமாக போகுது. இதோட ஆம்புலன்ஸ்ங்கற படம் முடியுது. Thanks for watching.